பாய் விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய் விதி வினையெல்லாம் விரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே. காண்பாய் மாறும் கால தர்மம் விசாலம் நீயே விழித்தெழுவாய் விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே விழித்தெழுவாய் விசித்திரமா உன் சரித்திரமே. ஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ஈஸ்வரா, என்னதே என் பேரை சொல்லி கூப்பிடுறேன், க்ஷமிக்கணும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அந்த சர்வேஸ்வரனை கூப்பிட்டுட்டே வந்தேங்கண்ணா. உம்ம பேரு ஈஸ்வரனா? அது அண்ணா பார்த்த நேக்கு ஞாபகம் கிடையாதுன்னா, உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் தான் சாட்சாத் ஈஸ்வரன், வக்கீல் குமாஸ்தா. சந்தோஷம். நான் வந்து திருத்திரப்பூண்டிக்கு பக்கத்து கிராமம், மிராஸ்தார் சுந்தரமயர்னா எல்லாருக்கும் நன்னாவே தெரியும். வாங்க வாங்க, முதல்ல உட்காருங்க. ஈஸ்வரா, இப்ப சொல்லுங்க. ஒரு சொத்து விஷயமா ஒரு வியாஜியம், அதுக்காக வக்கீல் சாரை பார்க்க வந்தேன். வக்கீல் சார் பட்டணத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கார், நாளை காலம்பர் ரயிலில் வந்துடுவார். ஓஹோ, அப்படியா? எல்லாத்துக்கும் ஒரு வேலை வரணுங்கண்ணா. நானும் அஞ்சாறு நாளாக இங்கே கிளம்பி வரணும்னு பார்க்குறேன், ஏதாவது ஒரு வேலை. கிளம்பவே முடியல. வெடிகாரத்தால் 4 மணிக்கு வண்டிக்காரனை கூப்பிட்டு வண்டியை கட்ட சொல்லி இருட்டோடு கிளம்பி வந்தேன். இப்போ நான் திரும்பி போகணுன்னா 3 மணி நேரம் ஆகும், நாளைக்கு திரும்பி வரணும்னா 3 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கே கிளம்பிட்டேங்கிறேல், இப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுத்தே. இங்கே மச்சனநாத்தில் வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் என்ன, மச்சனநாத்தில் ஒரு நாள் விஷ்ராந்தியாக இருந்துட்டு காலம்பரம் வந்து சார் பாருங்கோ. இல்லை ரொம்ப அவசரமான விஷயமா இருந்தால் கொஞ்ச நாள் இருங்கோ, சாரோட ஜூனியர் வைத்தியம் வந்துடுவார், அவரை பார்க்கலாமே. இல்லை இல்லை, இந்த ஜில்லாவிலேயே திவான் பகதூர் மிஸ்டர் ராமன் சாரை தவிர வேற யார்கிட்டையும் நம்பி என் கேஸை கொடுக்கறதா இல்லை. நீங்க தான் நாளை கார்த்தால அவர் வந்துருவார்னு சொல்றல, அதனால நான் இங்கேயே தங்கி கோவில் குளத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாளை கார்த்தாலேயே வந்துடுறேனே. ரொம்ப சந்தோஷம், புறப்பட்டுமா? வாங்க. ஈஸ்வரா, மாமி இங்க சத்து வாங்கல. அம்மா, என்னாச்சு மாமி? இடுப்பொலி ஆரம்பிச்சிடுதோ. ஐயோ, மாமா வேற ஊர்லயே இல்ல, இந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு இடுப்பொலி வரணும். வளராதீங்க மாமி, இடுப்பொலின்னா கேட்டுண்டா வரோம். நீங்க செத்த அந்த இவர் கலை அதை மறுத்து வச்சு அவளை கூப்பிட்டு அங்க இவரோட குமஸ்தா இருக்காரோ இல்லையோ, அவர் என்ன சொல்லுங்க, அவர் எல்லாத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். அம்மா, ஐயோ, குமஸ்தா மாமா, ஈஸ்வரன் மாமா, செத்த அப்படி வாங்களே. என்ன மாமி, என்ன? சீக்கிரமா வாங்களே, முக்கியமான விஷயம், வாங்க. என்ன காமாட்சி மாமிக்கு இப்ப இடுப்பொலி எடுத்துருத்தோம், இந்த நேரம் பார்த்து மாமா வேற ஊர்லயே இல்ல, இப்ப என்ன பண்றது? திவான் பகதூர் வக்கீல் மாமாவுக்கு பிரசவம் பார்க்க தெரியாது, அவர் இப்ப இருந்து என்ன பண்ண போற? நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் பக்ரிசாமே, ஐயா, இந்த அம்மங்கள் வடக்கு தெருல தாய் இருக்கலனோ? ஆமாங்க. உடனே வண்டி கட்டின்னு போய் அவளை கையோடு அழிச்சுட்டு வாங்க, சீக்கிரம் போ. இந்த வர திவான் போகிற வக்கீல் விட்ட அம்மாவுக்கு இடுப்பு வலி கண்டுடுச்சு.
பிரசவத்துக்கு தயாரா வர சொன்னாங்கன்னு சொல்லு. ஒரு நொடியில் வந்துருங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றது? சபாவி சார், உங்க டாக்குமெண்ட் பத்திரமா இருக்கு, ஆனால் இப்ப அதை தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க தான் கேட்டு இருந்தல வக்கீல் சம்சாரத்துக்கு பிரசவ நேரம், வக்கீல் வேற ஊர்ல இல்லையோனோ, நேக்கு தான் பொறுப்பெல்லாம் அதிகம். நீங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தேன்னா அதுக்கு என்னங்க? எனக்கு என்ன அவசரம்? வக்கீல் ஐயா குடும்பம் நல்லா இருந்தா தானே இந்த ஊருக்கு நல்லது. அவரு இந்த ஊர் ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. வெள்ளக்கார தொடங்கிக்கிட்டே எல்லாம் பேசி நம்ம ஊருக்கு ரயில் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் ரயில் இல்லை, ஆனால் நம்ம ஊரில் ரயில் ஓடுதுன்னா அது வக்கீலையா திவான் பகதூரோட புண்ணியத்தால் தானே. வாஸ்துவம் தான் கிடைக்காரு. அவர் ஊருக்கு செஞ்சிருக்கிற புண்ணியத்துக்கு இன்னைக்கு தான் கடவுள் கண்ணை திறந்திருக்கார். அவருக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகியும் இத்தனை வருஷமாக அவருக்கு குழந்தையே இல்லை. இன்னைக்கு தான் காமாட்சி மாமி தலச்சம் குழந்தையே பிரசவிக்கிறார். கடவுள் புண்ணியத்தில் இது ஆம்பளை குழந்தையா பிறக்கணும். இன்னைக்கு எவ்வளோ நல்ல நாள் தெரியுமா? இங்கிலீஷ் கணக்குப்படி புது வருஷம். சாதாரண புது வருஷம் இல்லை இது. இன்னைக்கு தேதி 1/1/1901. அதாவது நேத்தியோட 19வது நூற்றாண்டு முடிஞ்சு இன்னைக்கு 20வது நூற்றாண்டு தொடங்குது. இந்த புது யுகத்தில் முதல் நாள் அன்னைக்கு பிறக்க போறான் உங்க வக்கீல் மகன். நன்னா சொன்னேன். காமாட்சி மாமி ராமாயணத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இடுப்பொலி வர ஆரம்பிச்சிருக்கு. ராமபிரான் போல தேஜஸோட ஒரு புள்ள வந்து பிறக்க போறான் பாருங்க. இவ போன வருஷம் காசி ராமேஸ்வரும் பல சேத்தாடங்கள் போயிட்டு வந்து தனக்கு புள்ள பிறந்தா விஸ்வநாதன் அப்படின்னு பேர் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்காளே. வக்கீலையாவோட சம்சாரமா ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. சரியா போச்சு. இத்தனை நேரம் நான் பக்கத்தாத்து மாமியை பத்தியா பேசிட்டு இருந்தேன்? திவான் பகதூர் சீமான் ராமன் சம்சாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். காமாட்சி மாமி தினமும் காத்தால ஏந்துட்டு வால்மீகி ராமாயணத்திலேருந்து ஒரு காண்டத்து ஸ்லோகங்களை படிச்சு பாராயணம் பண்ணுவா. இது இன்னைக்கு நேத்துக்கு மட்டும் இல்லைங்கன்னு ரொம்ப வருஷத்து பழக்கம். அப்படியா? பொம்பளைங்களுக்கு படிக்க தெரியாத வக்கீல் சம்சாரம் 1000ல் 1 பொம்பளைன்னு சொல்லுங்க. பின்ன இல்லையா, காமாட்சி மாமியோட அப்பா பெரிய வித்வான், தமிழையும் சமஸ்கிருத்தையும் கரைச்சு குடிச்சவர். தன்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழையும் சமஸ்கிருத்தையும் சொல்லி கொடுத்து அந்த மாமி ரெண்டு பாஷையிலையும் ரொம்ப அழகா அற்புதமா பேசுவா. அடாடா, வால்மீகி ராமாயணத்தையும் கம்ப ராமாயணத்தையும் சும்மா அப்படியே கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா அற்புதமா ஒரு உபன்யாசம் பண்ணுவா பாருங்கோ. நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதமா இருக்கும். மாமி உபன்யாசம் பண்ணுவாங்களா? நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன், நான் இந்த அதிசயத்தை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. அட என்னையா நீர், உபன்யாசம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பொம்முநாட்டிகள் கோயில் மண்டபத்தில் வந்து பேசுவாள, சுத்த அசட்டுத்தனமாக இருக்க உங்க கேள்வி. அதாவது இந்த தாழ்வாரத்தில் சில விசேஷ தினங்களில் சொந்த பந்தங்கள் 4-5 பேரை உட்காத்தி வச்சுட்டு இதை சொல்லுவா. அப்போ நானும் அவ கூட உட்காந்து கேட்டிருக்கேன். சில சமயம் தீட்சதர் கீர்த்தனைகள் தியாகராஜ கீர்த்தனைகள் எல்லாம் பாடுவான். சும்மா சொல்லக்கூடாது, மேடையில் கச்சேரி பண்ணுறவா தோத்தா அவ்வளோ திவ்யமாக இருக்கும்ண்ணா. ஓஹோ அம்மா, அம்மா ஐயோ வலிக்கிறது அம்மா. அழகான பொம்பளைப்புள்ள பிறந்திருக்குங்க. அம்மா எப்படி இருக்கா? எந்த கோளாறும் இல்லாத சுக பிரசவம், கொஞ்சம் களைப்பா இருக்காங்க அவ்வளவுதான். அப்பா எல்லாம் தெய்வ சங்கல்பம். இன்னைக்கு பிறந்த இந்த குழந்தை இந்த 20வது நூற்றாண்டு பூரா இருந்து பார்த்து நன்னா அனுபவிச்சு 21வது செஞ்சுரியிலையும் தீர்க்காயுசா இருக்கணும்னு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கல்யாணம் ஆகி 18 வருஷம் காத்திருந்து வந்து பிறந்திருக்கு. பிள்ளையா பிறந்திருந்தா நன்னா இருந்திருக்கும், பொண்ணா பிறந்துடுது. இது என்ன பாடுபட போறதோ தெரியலையே. எந்த மடையன் சொன்னா எனக்கு பொன் குழந்தை வேண்டாம், பிள்ளை குழந்தை தான் வேணும்னு? காமாட்சி உனக்கும் எனக்கும் குழந்தை வேணும்னு தான் ஆசை. அதனால என்ன, இப்போ பொண்ணு வந்து பிறந்திருக்கா, 4 வருஷத்தில் ஆண் குழந்தை எப்போ திண்டா போச்சு? நானும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு தான் பகவான்கிட்ட வேண்டிட்டேன். ஆண் குழந்தை பிறந்தா விஸ்வநாதன் பேர் வைக்கிறேன்னு நீங்கள் காசிக்கு போய் வேண்டிட்டேளோன்னா, இவளுக்கு விசாலாட்சின்னு பேர் வைக்கலாமா? விசாலன்னு வாய் நிறைய கூப்பிடலான்னா. விசாலம் அழகான பேர், அப்படியே கூப்பிடலாம். ஆ
கண்ணே கண்மணியே கழுறங்காயோ கண்ணே கண்மணியே. விசாலம் பாப்பா, விசாலம் பாப்பா, எங்கெல்லாம் கூட நான் எட்டுன்னு போறேன். சரி சரி, கொட்டாம சிந்தாம எடுத்துட்டு போ. முக்கியமா ஓமேல கொட்டிக்காது, காபி ரொம்ப சூடா இருக்கு. நீ ஏன் காபி போட்டு எடுத்துன்னு வந்துட்டிய? உனக்கு அதெல்லாம் கூட தெரியுமா? ஐயா, என்னையா? திருத்துறப்பூண்டி மிராஸ் ஐயர் வந்திருக்காரு, ஐயாவை பார்க்கணுமா? கொஞ்சம் இருக்க சொல்லு. விசாலம் கண்ணு, நீ போட்டதுனால காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குஞ்சலத்துல நீ எவ்வளவு அழகா தெரியுமா? என்ன இந்த திருத்துறப்பூண்டி மிராசுதார் சுந்தரமையர் வந்திருக்காராம். வர சொல்லு. இதை தூக்கி போட்டு புடிடா கண்ணு. இல்ல, நான் குழந்தைய உள்ள கொண்டே விட்டு விட்டுமா? அவர் கேஸை தான் ஜெயிச்சு கொடுத்துட்டோமோ. அவர் இப்ப ஃப்ரெண்டா தான் வந்திருக்கார், கட்சிக்காரரா வரல. என் குழந்தை எங்கூட இருக்கட்டும், போய் கூட்டிட்டு வா. சரிண்ணா. நீ விளையாடுற, போடு. ஒன்னு ரெண்டு மூணு. அண்ணா வாங்க. சுந்தரமையர் நமஸ்காரம். நமஸ்காரம், உட்காருங்கோ. டேய், அவர் காஃபி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன். திவான் பகதூர் அய்யர்வாள், என் கேஸை ஜெயிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன பண்ணாலும் தகும். 4 வருஷத்துல ஹைகோர்ட் வரைக்கும் போய் வேற யாரால ஜெயிச்சிருக்க முடியும்? எல்லாம் இவ பிறந்த அதிர்ஷ்டம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவ பிறந்த அன்னைக்கு தான் உங்க கேஸ் எல்லாம் எடுத்துட்டு முத முதல்ல இந்த ஆத்துக்கு வந்து என்ன பரிசு கொடுக்கணுமோ அவள்கிட்ட கொடுங்க. இந்தம்மா குழந்தை வாங்கிக்கோட செல்லம். பேர் என்னம்மா? விசாலம். அப்பா கூட ரக்கி விடுப்பா, நான் போட்டு போய் அம்மா காட்டணும். சமத்து கண்ணு, இறங்கிக்கோ. பொண்ணு படு சுட்டினா. ஏன் பொண்ணாச்சு? புளிக்கு பிறந்து பூனியாகுமா? அது கிடக்கட்டும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வைத்தியநாத ஐயர் தெரியுமா உங்களுக்கு? அதான உங்களுக்கு தெரியாதவா? யாரு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரோட மூத்த பையன் மெட்ரிக் படிச்சுட்டு இருக்கான், பார்க்க லட்சணமா இருக்கான், நன்னா இங்கிலீஷ் பேசுறான். அவனை பிடிச்சி போட்டா என்னங்கிறேன் சொல்றேன். பொண்ணுக்கு 4 வயசா இருந்தே, ஒருவேளை நல்ல வரன் வந்தா பாப்பையில ஒண்ணுதான் சொல்றேன்.
விசாலம் எனக்கு ஒரே குழந்தை. விசாலத்துக்கு 7 வயசானா வேற ஆத்துக்கு மாட்டு பொண்ணாயிட போறா. அவளுக்கு இப்ப 4 வயசுதான் ஆறுது. அதனால நான் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. 2-3 வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமே. அது சரி, ஆனா கல்யாணம்னு ஆயிட்டாலும் சில வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணு சாந்தி கல்யாணத்துக்கு தயாரானதுக்கு அப்புறம் தானே புக்காத்துக்கு அனுப்ப போறாள். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனாலும் விசாலத்துக்கு 7 வயசாவது ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்னு யோசிக்கிறேன். என்ன, நீங்க ஏதோ கேஸ் விஷயமா பட்டணம் போறேன்னு சொல்லியிருந்தாளே, எப்ப போறாள்? ஏன், மெட்ராஸ்ல இருந்து இந்த ஊர்ல கிடைக்காத புடவையா பார்த்து வாங்கிட்டு வரணுமா? அவ்வளவுதானே, வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க நம்ம சாமாவத்து மாமிட்டு சொல்லி ஒரு நல்ல கடையில் போய் புடவை எடுத்துன்னு வாங்கன்னு போன உடனே பணத்தை கொடுத்துட்றேன். டேக்கு தான் ஜவுளி கடையில் போய் புடவை எடுக்க தெரியாதுங்கிறது புதுசு இல்லையே. அங்கேருந்தெல்லாம் ஒன்றும் புடவை வாங்கிட்டு வர வேண்டாண்ணா. நம்ம ஆனாமுனாத்தான கடையிலேயே நல்ல கலர்லாம் கிடைக்கிறது. முழுசாக 10 ரூபா கொடுத்து வாங்குற பட்டு புடவையை நானே பார்த்து வாங்கிக்கிறேன்ண்ணா. வேற என்ன உனக்கு மெட்ராஸ்லேருந்து வேணும்? என்றைக்குமே இது வேணும் அது வேணும்னு கேட்காத நீ. இன்னைக்கு இது வேணும்னு கேட்டால் நான் வாங்காமல் விட்டுருவேண்ணா. என்ன, நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கேள்? நான் கேட்காமையே எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கேளே. நான் கேட்க வேண்டிய அவசியமே இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அது சரி, நீங்க பட்டணத்துக்கு போனான்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சியே, அதை சொல்லு. வா, இங்க உட்கார். இல்லைன்னா, நேத்துக்கு ராமாயண கதா கால்சபை கேட்க போயிருந்தேன். அப்பதானே கேள்விப்பட்டேன், மெட்ராஸ்ல சுப்பிரமணிய பாரதினு ஒருத்தர் கதை கட்டுற எல்லாம் ரொம்ப நல்லா எழுதிட்டு இருக்காரா. நம்ம ஊர்ல தான் புத்தகம் வாங்க கடையே இல்லையே. அதனால அவர் எழுதின புக் ஒன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்த எல்லாம் போறோம். நிச்சயமா வாங்கிட்டு வரேன். இந்த ஹிந்து சுதேசமித்ரன் அந்த பத்திரிகையில ஆரம்பிச்சு நடத்துறவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ரொம்ப பெரிய மனுஷன், நல்லவர். அவர் மூலமா இந்த புஸ்தகத்தை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த புஸ்தகத்தை எழுதினவர் பேர் என்ன சொன்ன? அவர் பேரு சுப்பிரமணிய பாரதினு சொன்னா. பார்த்து வாங்கிடுறேன். அது தவிர உனக்கு பிடிச்ச ஒரு புஸ்தகத்தை நான் கட்டாயம் வாங்கி தரணும். அதாவது சுவாமி விவேகானந்தர்னு ஒரு சன்னியாசி, இப்பதான் ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. கல்கத்தாவை சேர்ந்தவர். அவர் அமெரிக்கா போய் நம்ம நாட்டு தர்மங்கள்லாம் பத்தி கூட நன்னா பேசியிருக்காராம். தெரியும்ண்ணா, நானும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரோட புஸ்தகம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்குமாமே. நேக்குதான் இங்கிலீஷ் படிக்க தெரியாதேண்ணா. அதைத்தான் சொல்ல வரேன். என்னால இங்கிலீஷ் படிக்க முடியும், ஆனா எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த பார், யாரோ ஒருத்தர் விவேகானந்தர் எழுதின 2-3 புஸ்தகத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கானா, அத உனக்கு வாங்கிட்டு வரேன். சரியா? சரிண்ணா. சித்தருங்கோ காப்பி போட்டு கொண்டு வரேன். நேக்கு ஒண்ணு தோன்றதுடி, நீயும் இந்த தடவை என்னோட மெட்ராஸ்க்கு வாங்க. நான் மட்டுமா? விசாலம்? விசாலம் இல்லாமல அவனையும் கூட்டின்னு போனான். ஆமா, விசாலம் எங்க? நம்ம குமாஸ்தா ஈஸ்வரன் இருக்காரோ இல்லையோ, குழந்தைய கடத்தரவு கடிச்சுட்டு போய் விளையாட்டு காட்டி அழைச்சிட்டு வரேன்னு சொன்னார். அவளும் விருப்பப்பட்டா. சரி, போயிட்டு வரட்டுமே அனுப்பி வச்சேன். இதோ வந்துட்டாளே, வாடிக்கண்ணு. வேடிக்கை பாத்தியா? என்னடா குட்டி, சரிதான் விசாலம். அப்பா உன்னை என்னையும் மெட்ராஸ் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோமா? ஓ, போலாமே. அண்ணா, நான் அப்போ ட்ரெயின்ல தான் வரேன். நான் வந்து உன்னோட மாட்டு வண்டியில வர மாட்டேன். ரயில்ல தாண்டா கண்ணா போறோம். மாட்டு வண்டியில போக முடியாது, ஏன்னா பட்டணம் ரொம்ப தூரத்துல இருக்கோ இல்லையா? ஹாய் மாமா, நான் ட்ரெயின்ல போறேன். நீங்க பேசலையா? யாலங்கண்ணே, அவ்வளவு தூரம் பட்டணம் வரைக்கும் நான் போனது இல்லடா. ஒரே ஒரு தூரம் ரயில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அதுவும் கோர்ட் விஷயமா உங்க அப்பா தான் அனுப்பிச்சு வச்சார். ஈஸ்வரா. அண்ணா, அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயரட்சையில் கிளம்புற ரயில்ல எனக்கும் காமாட்சிக்கும்
ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரெண்டு டிக்கெட் எடுத்துரு. சின்ன பாப்பாக்கெல்லாம் ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடையாது, உனக்கு ஃப்ரீ. மாமி, குழந்தைய கூட்டுன்னு பட்டணத்துக்கு போனேன்னா அங்க பார்க்க வேண்டிய அதிசயம் ஒன்னு இருக்கு. வெள்ளக்கார அதை காட்டுறானோ, மறக்காம குடும்பத்தோடு அதை பார்த்துட்டு வாங்கோ. என்ன ஈஸ்வரா, அது எனக்கு தெரியாத அதிசயம். அண்ணா, போன வருஷம் 1903 டெல்லி தர்பாரை அப்படியே ஃபோட்டோ எடுத்திருக்காளாம். ஃபோட்டோன்னா இங்கே சில சமயம் நம்ம பார்க்குறோமே, அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லை, இது நடக்கிற ஃபோட்டோ, நகர்ற ஃபோட்டோ. புரியலையே, ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு இங்கே வச்சா நகுந்து அங்கே போயிடுமா? அது இல்லைமாமே, இப்போ ரயில் இருக்கிற ஃபோட்டோ நம்ம பார்த்தோம்னா ரயில் நின்றுட்டு தானே இருக்கும், இந்த ஃபோட்டோவில் ரயில் நகர்ந்து தெரியுமா? இல்லை, இந்த மேஜிக் ஷோன்னு வித்தை காட்டுறான்னு சொல்வாளே, அது மாதிரியா ஈஸ்வரா? அது இல்லைமாமே, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச புது கேமரா அது. அதை சில பேர் கினிமான்னு சொல்கிறா, சில பேர் சினிமாட்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறா. இந்த நாடகூட்டெல்லாம் வாடகைக்கு எடுத்து அது போட்டு காட்டுறலாம். இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படா தெரியும்? நம்ம வக்கீல் வரதராஜன் சாரோட குமாஸ்தா சாமா இருக்கணும்னு. போன வாரம் வரதராஜன் சார் பட்டணத்துக்கு ஒரு கேஸ் விஷயமா போனப்போ ஒத்தாசிக்கு இவனையும் கூட்டிகிட்டு போயிருக்கார். சாமாவோட உடப்பிறந்தான் ஒருத்தர் அங்கே நல்ல வேலையில் இருக்கான், அவனை இவன் இந்த கினிமாக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த டிக்கெட்லாம் தரையில் முன்னாடி உட்காந்து பார்த்தா ஒரணாவான், பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்தா ₹1, நடுவில் பெஞ்சில் உட்காந்து பார்த்தா 7 or 8, அதில் தான் இந்த சாமாவும் போயிருக்கான். இப்போ என்ன ஈஸ்வரா, உனக்கும் நடக்கிற ஃபோட்டோவை பார்க்கணும், அவ்வளவு தானே? எனக்கு உதவியா, நீயும் எங்கூட மெட்ராஸுக்கு வந்துடும், உனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டை வாங்கிடுவோம். சரி, என்ன? நான் மெட்ராஸுக்கு வரேன், ஆனால் அந்த நாடக கொட்டகை கும்பல் இருக்கிற இடம் இங்கெல்லாம் நான் வரல. இல்லை மாமி, நடுவில் திற போட்டிருக்காளாம், பொம்நாட்டிகள் தனியாக உட்காந்து பார்க்கலாமா? இந்த சோபாவில் மட்டும்தான் ஆம்பளைகளுக்கும் பொம்நாட்டிகளுக்கும் தனித்தனியாக இடம் இல்லையா? விசாலம் நீழுவாய் விசித்திரமா முன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய் விதி வினையெல்லாம் விரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இதுவே.